ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை டிஎஸ் கேம். ஸோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னடா இது தொண்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, கேவலமாக அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி கோல்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குடி இதுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா, வந்து இன்றைக்கி கிராணி சாப்டர் 3ல நம்ம வந்து அதை இன்ட்ரோவெலாம் ஸ்கிப் பண்ணு. கிராணி சாப்டர் 3ல நம்ம வந்து இன்றைக்கி பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதான் இன்டோர் எஸ்கேப் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிராணியை ஓட ஓட தரோம். ஏற்கனவே வந்து போன வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவும் பாருங்கள். அது வந்து ப்ளூபர் வீடியோ, அது வந்து ஃபஸ்ட் டைம் பிளேயிங். ஸோ மோஸ்ட் ப்ராபலி இனிமேல் வந்து எல்லா கேம்ஸுக்குமே அப்படி ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட் டைம் பிளேயிங், அப்புறமா கேம் பிளேஸ் அப்படி வந்து இருக்கும். ஸோ என்னது அப்படின்னா, இதுதான் இனிமேல் வந்து ட்ரெயின் ஆக்சிலேட்டர் தேவைப்படாத ஒரு பொருள். அதாவது ஓகே கிளவி வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணிடுவோம். யாரோ வரானுங்களே, யாருன்னு தெரியலே. யாரு ஓகே, யாரும் இல்லை. மேலே வந்து சத்தம் போட்டிருக்காங்க. ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே ஏம்லையே இப்போ பயமுறுத்துறீங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ கீழே போயிட்டு நம்ம வந்து இப்போது வந்து என்ன பண்ணுறோன்னா உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லையா? அட பாவி பயலா, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை கைஸ். ஆர்டிஸ்டிஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஐ திங்க் ஸோ இந்த நேரத்தில் வந்து கிளைய வந்திருப்பான். நம்பர் யாரும் வர மாதிரி இருக்கு. ஓகே, யார் வர்றது அப்படின்னு பார்ப்போம். யாரு அட யாருனே? கிராணி. ஓகே, கிராணி இந்த பக்கம் போயிட்டாளா? ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இந்த ப்ரொஃபஸர்னு ஓடிடுவோம். பார்த்துட்டா கிளவி பார்த்துட்டா ரைட்டு. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது, அது வந்து நான் பண்ணுவேன்னா அவள் என்னை வச்சு பண்ணுவாளான்னு தெரியாது. அண்ட் இப்போது மேலே இந்த ரூமுக்கு வந்து நம்ம வந்துருக்கோம். இந்த இடத்துலையும் வந்து ஒன்றும் இல்லை. ஓகே, நீ வா கிளவி பார்த்துக்கலாம். ஓகே, கதவை சாத்தி விட்டாச்சு. இப்போது அடுத்தது கிச்சனுக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து கிளம்பி இருந்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு. முதல்ல இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஓகே, என்னடா டே கதவு சாத்துறா? கதவை சாத்தியாச்சு, இந்த இடத்துல கதவை சாத்தியாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஆ, வெப்பன் கீ, சூப்பர். ஓகே, ஒன்றும் இல்லை. அதாவது 10 ட்ராவில் வந்து 1 ட்ரா தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு புல்லட் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். பவர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இருங்க, போகுதா எலக்ட்ரிசிட்டி? ஓகே, ஸோ நம்ம நல்ல நேரம், இந்த கேமில் வந்து கரண்ட் இருக்குது. ஒன்றும் ஸோ கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் சாயி வந்து கொடுக்க மாட்டானுங்க மோஸ்டாக. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இறங்க வேண்டியதுனே லிஃப்ட் நிப்பாட்ட மாட்டானுங்க. செகண்ட் ஃப்ளோரில் போட்டு போய் விட்டு உள்ள வாங்குவானுங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படியோ செகண்ட் ஃப்ளோர் வந்து வந்தாச்சு. இந்த ஃப்ளோரில் நம்மளுக்கு என்ன வேலை? ஓகே, ஸோ நம்ம போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ லிஃப்ட்டு கூப்பிடலாமா? ஓகே, ஸோ நான் லிஃப்ட்டை வந்து கூப்பிட்டு நம்ம என்னட்டு ரெடியாக வச்சுப்போம். ஏன்னா என்ன நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். இந்த இடத்துல கிளம்ப வரலாம், வந்து என்ன அடிக்கலாம். ஓகே, சொன்ன நேரத்தில் வந்துட்டான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவி இந்த இடத்துல தூக்கி போட்டு நம்ம வந்து ஐயோ இந்த இடத்துல போனால் செத்துருவோமே. ஓகே, டே 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 வாடா டே வாடா. ஐயோ லிஃப்ட்டு வேறு வரமாட்டேங்குது கைஸ் இந்த நேரம் பார்த்து. ஓகே, ஸோ வந்து ஓகே நான் இந்த ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து நம்ம இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஓடணும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து நம்ம திறந்தாச்சு.
ஓகே ஸோ இந்த ரூமில் வந்து இப்போ யாருமே இல்லை. அட பாவி, என்னது அட பாவி, ஏடா நான் சம்பவம் பண்ணேன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் சத்தியமாக பயன்ட்டேன் சார். ஒரு நிமிஷம் ஏ ஐயோ பக்காது 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 சே, எப்பா எப்பா ஏ பயந்துட்டேன், ஏ சத்தியமாக பயந்துட்டேன் கேஸ். ஒரு நிமிஷம் என்னடா திரு என்ன பார்க்குற போடியக்கிட்டு போக மாட்டேன், அவையம் போவா போக மாட்டேன் ரைட்டு. ஸோ வந்து இப்போ தான் சொல்லி வாயே மூல காய் தேவையில்லை காக்கா 65 சாணியை சாணியை முடிச்ச காக்கா. ஓகே ஸோ நாங்கள் இப்போ கீழே போயிட்டு கல் பொறுக்கோம். இப்போ இப்போதைக்கு நம்மளால அதான் பண்ண முடியும். இப்போ கீழே போயிட்டு கல் பொறுக்கி அடடே பிளாங்கு இதை கொஞ்ச நேரம் முன்னாடி கொடுத்துருவோம். ஓகே இப்போ பிளாங்க் இருக்கு, பிளாங்க் இருக்கு போட்டுறேன். ஐயோ சத்தம் கேட்டுருச்சு, ஐயோ டே கல்லடுறா கல்லடுறா, யாராவது வரத்துக்குள்ள நம்ம வந்து போயிடணும். இந்த இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மரக்கட்டை தேவையில்லை. ஓகே கல்லு 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 ஓகே ஸோ கல்லு கல்லு அப்பாடி கிளைப்பிட கண்ணு தெரியாதுல, இங்கே சைட்லேயே நிற்கிறேன் ஆனால் பார்க்க மாட்டேன். ஓகே கிளவா, ஐயோ இந்த பக்கம் கிளவி பார்க்காம இருக்கணும், பார்க்க மாட்டோம், ஐயோ பார்த்துட்டா, ஐயோ முடிச்சு முடிச்சு போச்சு 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 போச்சு. ஓகே நம்ம என்ன பண்ணுறோன்னா போயிட்டு வெப்பன் கீ எடுக்கிறோம். வெப்பன் கீயை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல் கிடைக்கும். இந்த ரெண்டு கல்லை வச்சு நம்ம இன்றைக்கி சம்பவம் மஜா சம்பவம் பண்ணுறோம் இன்றைக்கி. இருங்க வெயிட் பண்ணுங்க, சிரிக்காத உனக்கு ஏம வரேன் சுப்ரமணி ஏம வரேன் இரு வெயிட் பண்ணு. எங்கே 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 ஓகே ஸோ முதல்ல கதவை சாத்திப்போம். கதவை சாத்திட்டு இன்றைக்கி இருக்குது ஒரு சம்பவம் இருக்குது, இரு வர வர வர. முதல்ல வந்து கிளவேன் கிளவன் ரெண்டு பேருமே வராங்க. ஐயோ ஒரு ஒரு இது வேஸ்டாச்சு கைஸ். ஓகே கீழே விழுந்தாச்சு. ஓகே கிளவி பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். டேய் கண்ணா இது என் மாஸ்டர் பிளான்ரா சுடுங்க. ஓகே ரைட்டு எங்க 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 ஆடி பாவி. ஓகே பார்த்தல உளிக்கிட்டு இருக்க உளிக்கிட்டு அதான் ஓவரா அடி பாவி ஓவரா ஆட்டம் போட்டால் இதான் புரிஞ்சா, ஆட்டம் போடக்கூடாது இதுதான் மூடின்னு இருக்கும் ஆட்டமான ஆட்டம் ஜென்ரேட்டர் கேபிள். ஓகே இன்னும் நம்மளுக்கு ஷெட்டிக்கு வந்து கிடைக்கல, ஸோ அதனால் நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கேபிள் அவசியம். ஓகே ஸோ வந்து இருங்க ரெண்டு புல்லட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எதுவுமே கிடைக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நாரிப்போன கக்கூசு பார்த்தோம், ஒன்றும் இல்லை நாரிப்போன கக்கூசில். அடுத்தது கக்கூசெல்லாம் சுற்றி பார்த்தா இங்கே ஒரு சேஃப் இருக்குது, இந்த சேஃபுக்கு சேஃப் கீ தேவைப்படுது, அது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. இருங்க தேடுவோம் எங்கேயாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க இசைவன். இந்த ரூமில் தெரிய பார்ப்போம் இருக்குமா இருக்குமா இருக்கா. மேட்ச் பாக்ஸ் தேவையில்லை. ஏன் நான் மேட்ச் பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலாக காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் வந்து காக்காவோட தேவைப்படும், ஆனால் காக்கா பக்கத்தில் காயின் இருக்குது, இந்த எஸ்கேப்புக்கு காயினே தேவையில்லை. அப்புறம் இதுக்கு நான் அதே நம்ம இன்ஜெக்ட் செக் பண்ணல, நேரில் ஏதாச்சும் இருக்கா ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ வந்து நான் இப்போது இதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேல்ட்டு பையன் வந்து எடுத்துடும், இதனால் வந்து வேணாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா எங்கேயாச்சும் சேஃபாக ஒழிச்சு வைப்போம். ஓகே இங்கே போட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே போகணும். ஆமாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஓகே ஸோ நம்ம இந்த கீழே போயிட்டு இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ பிளாங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வந்து விளையலாம். ஸோ வந்து அந்த பிளாங்கு பிளாங்கு ஓகே பிளாங்க் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் கிராண்டி கேம்ஸாகவே போட்டுருக்குற வேறு கேமே இல்லையா அப்படின்னா ஓகே ஸோ நீங்கள் உங்கள் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்டட். ஸோ வந்து கிராண்டி சாப்டர் 3 இந்த கேம் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இப்போ வேற கேம்ஸ் அதாவது வந்து சிஓடிஎம் வந்து அடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதை விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் டச் விட்டு போயிடுச்சுன்னா கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இதை வச்சு நான் வேஸ்ட் சுட்டேன்னா வேஸ்ட் உடஞ்சிரும்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் சுடலை. நல்ல இடம் கைஸ், இந்த இடத்துல வந்து கிழட்டு போயினாலும் எடுக்க முடியாத ஒரு விஷயம். தேங்காவை போட்டு உடைப்போம். வீட்டில் ஒரு வெட்டி கத்திட்டு தேங்காய் முழுது போனவருக்கு வெளில போய் சுடணும். ஓகே, ஸோ வந்து இருங்க, ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் வருவானுங்க நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வருவானுங்க. ஓகே, ஸோ வந்து வர வெப்பம் இருங்க. ஓகே, ஸோ வந்துட்டா கிளம்பி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. ஏ வாடா டே கலவா, ஏ வாடா, எங்கடா இருக்க, ஏ வா மேன். பார்த்தீங்களா கிளைஸ், கிளிச்சு தெரியுதா? ஆமாம், கிளிச்சா கேமு தெரியுது. எங்கே இருக்கானே தெரியல அந்த கழட்டு பையன். ரே கழட்டு பையன் வாடா, அட பேயில் போவான். ஏண்டா எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் வரேன். கைஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரில, கிழவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வெயிட்டு போட்டான். அதான் தின்னு 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 உடம்பு இப்படி ஏற்றாதுன்னு அப்படின்னா கேட்கலாம், கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு நம்மளும் வந்து ஒரு சூப்பர் ஃபிட்டுன்னா சொல்லிட முடியாது. நம்ம வந்து சும்மா பேசுறதாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வந்து நான் இப்போ ஸ்டோனை வந்து எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு இவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், ஆஹா இதுக்குள்ளே செக்கே பண்ணலையே. இதை கூட எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஃபியூஸ். இது வந்து ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் கைஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை வந்து திறக்க இதுதான் வந்து உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து மேலே தேவைப்படும், அதனால் இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம தேங்காய் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எல்லா எஸ்கேப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி வந்து தேவைப்படும். அது வந்து என்ன எஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து ட்ரெயின் எஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை டோர் எஸ்கேப்பாக இருந்தாலும் சரி, அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். எங்கடா அப்படியே தேங்காய் இருந்தாலும் போட்டேன், உருண்டு போய் அங்கே விழுந்துருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஷெட்டுக்கு இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வேலை செய்யுது. ஸோ வந்து அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. ஸோ வந்து இதுக்குள்ளே மோஸ்ட் ப்ராபபிளி என்ன இருக்குன்னா ஒன்று ட்ரெயின் இருக்கும், இல்லை ஷெட்டுக்குனா ஒரு யூஸ் இருக்குது, பேட்லாக்கினா அதை விட இன்னொரு யூஸ் இருக்குது. ஆனால் இவன் நீங்கள் என்ன தருவானுங்கன்றது இவங்களுக்கே தெரியாது. ஸோ வந்து அதனால் நம்ம மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ கேமை சீக்கிரமாக முடிங்க, அப்போ தான் வந்து சேஃப்டி. சூப்பர், கேமை கொஞ்சம் நானும் சீக்கிரமாக முடிக்கலாம் பார்த்துனேன். பட் உண்மை சொல்லப்போனால் நம்ம முடிக்கலான்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த கிழவன் கிழவையும் வந்து நம்மளை வந்து உயரம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் மோஸ்ட் ப்ராபலி இந்த வீடியோ கேம் பிளேயும் நான் வந்து சீக்கிரமாக முடிக்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம திங்ஸை வந்து அங்கங்கே தூக்கி போட்டு நம்ம வந்து பண்ணிடுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெடிபேர் இது வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸ்லெண்ட்ரினா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ காட்டுக்கிறந்த ஒரு மொமெண்ட்டு, அதாவது வந்து ஸ்லெண்ட்ரினாவோட புள்ளைய வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து கொலை பண்ணியிருப்போம். அந்த புல்லை வந்து ரைட்டு ஓகே சொல்லும் போதே கீழே விடும். அந்த புல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த புள்ளைய கொன்னதுக்காக நம்மளை மேடம் பழி வாங்க வந்திருக்காங்க. பேய் மேடம், உனக்கு என்னப்பா, நீ சரியான ஒரு பை விடலாம், ஆனால் இந்த கேமில் சென்ட்ரைனாகனு ஒரு முக்கிய பங்கு இருக்குது, அதனால தான் அவளையும் கொடுத்துருக்கானு. பொறுமை பொறுமையாக, ஓகே பொறுமையாக இருங்க. ட்ராப் பண்ணு, ரொம்ப வருத்தமாக இருக்க, அப்படியே மட்டும் சொல்லுவேன் நினச்சிடறேன். சாவணும் பழி வாங்க வர, பழி வாங்க. ஓகே ஓகே கைஸ், நம்மளை பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி வந்து கிடச்சிருக்குது. சோகம் மியூசிக்லாம் போட்டானுங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு பேட்லாக்கி கிடச்ச இந்த நிலமையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ கீழே போய்கிட்டு இருக்கோம். இந்நேரத்துக்கு நினச்சேன் இந்த நேரத்துக்கு ரெண்டு ஜென்மமும் ரிவைவ் ஆகிருக்கும்னு நான் நினச்சேன். அதுபடியே வந்து நடக்குது. ஏ வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இங்கே வா வா வா, நீ வா நீ வா நீ வா, நீ நீ நின்று பக்கம் வா, இன்னைக்கு ஒரு சம்மம் இருக்குது, நீ வா இந்த பக்கம், எந்த பக்கம் வரான்னு தெரியலையா. ஓகே இந்த பக்கம் வரையா, வா வா வா, இந்த பக்கம் வாரியே, வா வா வாடே வாடே வாடே. ஓகே, ஸோ வந்து இந்த பக்கம் சுத்த விட்டு நம்ம இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். கிழம மேலே இருந்து வருவானா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ வந்து சாவி இங்கே போட்டாச்சு, ஷார்ட் கன் எடுத்தாச்சு, ஆமோ போட்டாச்சு. வாடா கழட்டு போயிடலாம், சுடு, ஒரே சுடுதான்.
இந்த சட்டத்துக்கே வருவா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஆமை இருக்குல்ல, இதை தூக்கி நம்ம இங்கே ரெடியாக வச்சுக்கிறோம். வா வா நீ வா இந்த பக்கம் நீ. அதாவது எதுக்கு வந்து கையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு வரணும், அதை விட்டுட்டு வந்து இப்படி போகிறது ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை தூக்கிங்க போன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கையில் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வேஸ் வந்து தூக்கி இப்போ அடிக்கணும், வந்து இங்கே இருக்குது ஓகே. உண்டிகோல் உண்டிகோல் வந்து நம்ம கையில் வந்து இப்போ கிடச்சிருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது, ஏதோ ஒரு அதிசயத்தில் அடித்தால் தான் உண்டு. ஆனால் கரெக்டாக எய்ம் பண்ணும், ஏன்னா அப்புறம் கல் பொறுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. சொல்ல சொல்லி ஆயமும் இல்லை, ஒரு கல் டேமேஜ் வழங்கிடும் ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்பி கீழே போயிட்டு கல்லை பொறுக்கணும், என்ன கொடுமடா இது ஓகே. இப்போ வந்து நம்ம கீழே ஓடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இருங்க, நான் வந்து உங்களை நான் வந்து கடுப்பேற்ற விருப்பப்படுகிறேன், அதனால் நான் இந்த சீனை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டு இவனுங்களாம் நம்பி நம்புறாங்க. டேய் எப்படா உங்ககிட்ட துப்பாக்கி வந்தது, அடா பாவி டேய், அடா ஐயோ ஏய் இங்கே இருக்கண்டா டே கிளவ வாடா, ஏய் வாடா ஓகே பார்த்துட்டான். ஏய் கைஸ் இவன் கையில் எப்போ ஷார்ட்கட் போச்சு சத்தியமான தெரில, நான் செத்து கூட போகல, டே ஒன்னில் தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ கூட, எப்படி வந்து இவன் கையில் இது வந்துச்சுன்னு தெரில. வந்து அதான் ஷார்ட்கன்னை வந்து எங்கே கீழே போட்டால் அதை அப்படியே பொறுக்கி எடுத்துக்கிட்டு இந்த ஆமாம் வா விளையாடலாம் வா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் அவன், எப்படி சத்தியமாக எனக்கு தெரில கைஸ். நான் வந்து ஷார்ட்கன் வந்து இத்தனைக்கும் நான் அந்த மேல் ரூம் மட்டும் வந்து அவன் எப்படி எடுத்தாலே தெரில. ஸோ இனிமேல் ஷார்ட்கன் வந்து நம்ம ஆமாம் சாரி ஷார்ட்கன் வெளியே போட்டோம்ட்டு என் தவறு தான். இனிமேல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கன் வந்து அவன் கையிலே கொடுக்கக்கூடாது. போயிட்டானோ, இருங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது. அடி பாவி இப்படி சுற்றி சுற்றி வந்து உயிரை வாங்குறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. ஸோ ஓகே இது கூட நுழைவோம். ஓ இதுக்குள்ளே சத்தம் போடணும்ல, சாரி கைஸ் இதை சத்தம் போட்டு கிளம்பிடுறேன் ஓகே. ஸோ மணி ரெண்டு சத்தம் போட்டாச்சு. ஸோ கிராணி சாப்பிட்ற ஒன்றுமே தான் சத்தம் போட்டு அப்படியே வந்து சப்பையாக கிளம்புறது. ஸோ இது நம்மளுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம். யாராவன் ஐயோ கிளவியா அடி பாவி, உன்னை எவ்வளோ ஏமாத்துறேன் இப்படி பண்ணுறியே நீ, இந்த பக்கம் நீ போ. ஆ வா 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 உள்ளவா 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 உள்ளவா. நாங்களாம் யார் அந்த காலத்தில் அப்படி ஓகே ரைட்டு. இப்போ நான் போகிறோம், மேலே கிழட்டு பையன் இருந்தான் அப்படின்னா முடிஞ்சு கதை, அவ்வளோதான் கதை கந்தல் அவ்வளோதான் ஓகே. ஸோ வந்து இருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து கிராணி சிரிஸ்தா அப்போ கீழே தான் இருக்கான்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளில போய் கல் பொறுக்கணும். எதுக்கிட்டா கல் பொறுக்கணும் அப்படின்னா, நம்ம இதை பிரேக் பண்ணோம், அந்த கிளாஸை வந்து பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரௌ பார் வந்து கிடைக்கும். ஸோ அந்த க்ரௌ பார் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்குது, பிரிட்ஜு கிராங்க் இருக்கலாம், யாருக்கு தெரியும் அதுக்குள்ளே பிரிட்ஜு கிராங்க் கூட இருக்கலாம். ஸோ வந்து அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான அந்த ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல வேலை யாரும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக போகிறோம். இருங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்மள இறங்க முடியுதான்னு பார்ப்போம். இறங்க அப்பாடி இறங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் கஷ்டப்பட்டு எப்படியோ இறங்கியாச்சு ரைட்டு. இப்போ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கேட்டப்புல்ட்டு வந்து தேவைப்படுது, அதாவது உண்டிகோல். அது வந்து ஜூஸ் ஓகே அட போய் கைஸ், நான் என்ன பண்ணாலும் இந்த கிளையை வந்து உயரம் வாங்கிடுறேன். நான் என்ன பண்ணுறது, வா 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 ஓகே. ஸோ நான் இது கீழே உழந்திக்கிறேன். முடியல கைஸ் முடியல, அதாவது ஏன் வந்து இப்படி நடக்குது, ஏன் வந்து இப்படி பண்ணுறா அப்படின்னு ஒன்றுமே புரியல. திரும்பி கீழே போயிட்டாளா, ரொம்ப சந்தோஷம். என்ன
என்ன கைஸ் இவ இங்கே நின்னு இருக்கா ஐயோ பாத்துறாரே சபா என்ன முடியல கைஸ் முடியல ஓகே ஸோ நம்ம திரும்பி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் எடு கேட்டபுல்ட்டை எடு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடி வாங்க 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 மேடம் ப்ளீஸ் கம் ஹியர் வாங்க மேடம் இங்கே வாங்கோ ஏய் கிராணி இங்கே வா என்ன கைஸ் வரமாட்டுறாரு அம்மா இந்த கிழவன் எங்கே ரொம்ப நாளாக மிஸ்ஸிங்காகவே இருக்கான் பார்ப்போம் வருவான் வருவான் வரும் இது கீழே போடுவோமே இந்த கீழே போட்ட சத்துக்குன்னே உடனே வரும் ஓகே ஏய் பக்கத்தில் பயமுட்டாரு எறும்பு மாடு ஓகே சண்டே இப்போ ஒன்று தடிச்சாச்சு ஐ திங்க் ஸோ மைட் பி கிழமை வந்து கீழே இருக்கலாம் ஸோ வந்து ஓகே ஸோ நேருக்கு நேரான மோதல் அதாவது தம்பி இதெல்லாம் வந்து பயப்படும் இல்லையா அடப்பாவை நம்ம ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் ஆமோ இருக்காது இவனுங்க ஷூட் பண்ணால் மட்டும் அப்படியே இன்ஃபினிட்டி ஆமோ கையில் வந்துடும் கைஸ் எப்படின்னா எனக்கு தெரில ஓகே ஆமோ எங்கே வச்சுருக்கா ஆமோ பொறுக்கிறதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது ஏ என்னடா ஒரு ஆமோ கூட இல்லையடா அடி என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேடா சரி ஓகே அதாவது யார் கூட மோதலும் தெரியும் நம்ம வந்து இது பண்ணிருக்க உனக்கும் தான் ஜெயதான் சொல்கிறேன் பார்த்துக்க உன் புருஷனுக்கு எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸே வேறு இந்த இரு வெயிட் பண்ணு மோசக்காரி ஒரு டயலாக் நிம்மதியாக பேச கொடுத்து ஓகே ஸோ இங்கே தான் ரெண்டு புல்லட் இருக்குது நான் நம்புகிறேன் ரைட்டு ஒன்று ரெண்டு இன்னைக்கு சம்பவம் இருக்குது வரேன் டி மாப்பிள்ளு வர வரேன் வா வா நீ வா நீ கையில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தல புருஷ சாட்சி அவ்வளோதான் முடிஞ்ச போ சாவு ஓகே வேறு ச புருஷன் பாட்டா ஆ இங்கே இருக்கு என்ன பார்த்தோன்னு சும்மா குழந்தைங்க சத்தம் கொடுத்துட்டு ஏய் 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 இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுடா ஏய் போடாங்கு அடே போடா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது சத்தியம் ஒத்துக்கவே மாட்டேன் பார்த்துக்க போயிட்டானா இருக்கானா ஓகே அங்கிறியா ஏண்டா உன் பொண்டாட்டி இங்கே செத்து கிடக்கா நீ என்ன சோறுன்ற பார்த்துனா நீ வாடா நீ இந்த பக்கம் வாடா நீ இந்த பக்கம் வாடி நீ இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் இப்போ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவல்ல வாடு வா வா வாடி வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் இந்த பக்கத்தில் வா நீ நீ வரமாட்ட உனக்கு பயம் கீழே விழுந்துட்டேன்னா பயம் உனக்கு நீ தெரியும் ஏன்னா பயப்படுற அந்த பயம் இருக்கணும் பார்த்துக்க சரி ரைட்டு என்னடா அடே இங்கேயும் ஆமோ இல்லை ஆ காய்ஸ் கோல்டு புல்லட்டு அங்கே ஒன்று இருக்குது வரேன் இந்த வணக்கம்டா மாப்பிள்ள வரண்டி வாடி வா 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 அதாவது இல்லை உங்களெல்லாம் வந்து பாவம் நினச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வந்து உங்களெல்லாம் வந்து விடுவானு சரி போனால் போகுது பாவம்னு விட்டா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பைபிள் ஓகே நம்ம இந்த கன்னை ஒழிச்சு வைப்போம் அப்போ தான் எடுத்து வைக்க மாட்டேன் ட்ராப் நம்ம போயாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே போயிட்டு கல்லை பொறுக்கிட்டு அந்த கேட்டபிள்கிட்ட திரும்பி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ கீழே போக போகிறோம் அம்மா எங்கே போட்டோம் அந்த கேட்டபுள்கிட்ட ரெண்டாவது மாடி இல்லையா அதாவது கைஸ் நானும் கேமை வந்து சீக்கிரம் என்னடா அது ஏ எங்கடா போட்டேன் காணோம் ஐயோ இது ஒரு பெரிய ஒரு தலைவலி கைஸ் ஆ இங்கே இருக்கு ஓகே ரைட்டு ஓகே கல் 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 ஒரு கல் கடைசா கூட போகணும் கைஸ் நம்ம ஒன்று இது பண்ணிடலாம் கல் என்னடா அது ஒரு கல் கூட இல்லையா வீட்டில் கல் 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 ஆ சார் ஒரு கல்லுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் என்ன பண்ணுறது
அதாவது ஓகே ரைட்டு போவோம், வேறு என்ன பண்ணுறது. நானும் வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் வந்து சீக்கிரமாக கேமை முடிக்கணும், நம்மளும் வந்து நல்லபடியாக முடித்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னா வந்து டிலே பண்ணுறாங்க. கேம் டிலே ஆகுது இல்லாட்டி இது டிலே ஆகுது, ரெண்டுத்துல எதாவது ஒன்று டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரேக் தி கிளாஸ் ஷூட். ஓகே சார்ஜனோட இது முடிஞ்சு, இப்போ நம்ம உள்ளே தாவ போகிறோம். ஏ தாவலு. ஓகே ஸோ உள்ளே தாவியாச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, க்ரோபார் ரைட்டு. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. ஓகே கைஸ் சௌரியம், நம்மளுக்கு க்ரோபார் வந்து கையில் கிடச்சிருக்கு. அடி பாவி, ஏன் நீ என்ன இப்படி சாவடிக்கிற? சாவடிக்காதீங்க நீ, என்னையே சாவடிக்காதீங்க. ஓகே ஸோ வந்து கிராணி வந்து வந்துட்டுருக்கா, சத்தம் போட்டுருச்சு. ஓகே ஏய் வா கிராணி, இந்த பக்கம் நீங்கள் இருக்கேன், வா நீ வா, நீ இந்த பக்கம் வா. நீ கைஸ் உண்மையை சொல்ல போனால் அது கீழே என்ன கீழே கூட நான் பார்க்கல, அதுக்குள்ளே இந்த கிராணி வந்துட்டேன். மோஸ்ட் ப்ராப்ளம் ஷெட்டு கீழே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் மனசில் நினச்சாலே போதும் எனக்கு கேட்கும், செட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மேலே என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இருங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ப்ராபலி வந்து நம்மளுக்கு சண்டேனா ரூமில் தான் வந்து கிடைக்கும். அண்ட் அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மாட்டலப்பா ட்ராப்பில், கேட்டு பையனாக வந்து எனக்கு. ஓகே ஸோ வந்து மேலே போகணுமா? ஓகே ஓகே ஸோ இது இருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸ்லாண்ட்ரி நான் ரூம் வந்தாச்சு, பொறுமையாக லேண்டிங் பண்ணோம், பொறுமையாக. ஓகே லேண்டிங் பண்ணியாச்சு. பிரிட்ஜ் கிராங்க். ஸோ வந்து நம்ம வந்து ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ க்ரௌபார் யூஸ் முடிஞ்சிருச்சு, பிரிட்ஜ் கிராங்க்கும் வந்து பிரிட்ஜ் கிராங்க்கும் தேவைப்படுது. ஓகே அவசரப்பட்டு கீழே போட்டேனே, ஐயோ கிளைய வருவாளே, ஐயோ நான் என்ன செய்வேன். வரலையா, ரொம்ப சந்தோஷம். ஓகே காய்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போனோம். கீழே போய்ட்டு அந்த ஷெட்டு கீ இருக்குல்ல, அது வந்து ஜென்ரேட்டர் கேபிளும் தேவைப்படுது. ஐயோ இது வேறு மூட்டனே. ஆ ஜென்ரேட்டர் கேபிள் குட்ரா, ஜென்ரேட்டர் கேபிளை. ஓகே ஸோ ஜென்ரேட்டர் கேபிள் வந்து தேவைப்படுது. கைஸ் பார்த்தீங்கன்னா உன் கிளவி அடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கா, நீ என்ன இங்கே குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க, சரி போ உன் தலையெழுத்து வேணாம் பண்ணுறேன். ஓகே ஆ சொல்லி வாய முள்ளியே போச்சே, முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது, கதை கதை கதை. ஓகே ரைட்டு எப்படியோ தப்பிச்சாச்சு. ஷார்ட் கன் எடுல்ல. ஓகே ஷார்ட் கன் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஜாரை கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிட்டோம், கல் எடுத்து அடித்தாச்சு ஆனால் போய் கலெக்ட் பண்ணல. ஸோ வந்து இங்கே ஒரு புல்லட் இருக்கு. ஓகே புல்லட் இருக்கு, கிளம்ப மீண்டும் வருவான், நம்ம வந்து திரும்பி அவனை சுடுவோம். இதுதான் நடக்கும், நடக்கிறத சொல்கிறேன். இதுதான் அடுத்தது வந்து இப்போ நம்ம வெளில போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச கிளவி வந்து ரீஸ்பான் ஆகி வந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஓகே கிளவி காணும் இங்கே இருக்காள். ஓகே சூட். ஓகே கிளவியை வந்து சுட்டாச்சு. டே கழட்டி பையில என்னடா தூங்கிட்டு இருக்கேன், இண்டிஸ்டான கழட்டி பையன். ஓகே ரைட்டு. ஓகே டே ஆனாடே எங்கடா இருக்க, ஏ வாடா. ஓகே வாடா வாடா வாடா, நீ வாடா, நீ நீ இன்னைக்கு வாடா, நீ மொட்டை தலையா வாடா 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 வாடா. ஓகே ஸோ வந்து ஷூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்படியே ஷூட் பண்ணி விளையாட்டு இருக்க முடியாது, கேம் எண்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபியூஸ் கிடச்சிருச்சு, அப்புறம் வந்து அடுத்த இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேஸ்ட்டு கொண்டு போய்ட்டு நம்ம முதல்ல ஃபில் பண்ணிக்கணும், அதுக்கு திரும்பி நான் வந்து மேலே போகணும். ஸோ இங்கே ஒரு வேஸ் வந்து இருக்குது, இதையும் வந்து அப்படியே கீழே தூக்கி போட்டாச்சு. இது அப்படியே போயிட்டு உருண்டுக்கிட்டே போகும். ஓகே அப்படியே உருண்டுக்கிட்டே போகுது. இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்லெண்டரினா ரூமில் ஒரு ஜாடி அப்படியே அழகாக சோஃபாவில் விட்டு கிடக்கும். அந்த சோஃபாவில் சாரி சோஃபா இல்லை, அந்த வீல் சேர், அந்த வீல் சேரில் வந்து இருக்கும். அதையும் வந்து நம்ம கீழே எடுத்துட்டு கீழே தள்ளி விடும், பொறுமையாக கீழே இறங்கியாச்சு. ஓகே ஸோ வந்து இந்த வேஸ் இதுதான் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோமா, கீழே வந்தோமா, வந்துட்டு இந்த இடத்துல ஒன்று உருண்டு கீழே விழுந்திருக்குது. ஓகே இந்த இந்த இடத்துல எல்லா வெப்பன்ஸும் ஒரே இடத்துலையே வந்து இருக்குது. ரைட்டு ஃபியூஸ் வந்து இங்கே இருக்கா, ஓகே ஒரு வேஸ் இருக்குது. ரைட் ஸோ இந்த வேஸ் வந்து நம்ம கீழே எடுக்கணும். நீங்கள் அப்படியே உருண்டுக்கிட்டே இரு, நான் வந்து போயிட்டு அந்த இதை ஃபில் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நம்ம போயிட்டு இந்த
ஸோ அதுதான் காய்ஸ், இப்போ நம்ம புயல் வேகையில் போயிட்டு இருக்கோம். இந்த வீட்டை வந்து கடைசியாக பார்த்துக்கோங்க, ஸோ தட் நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். கேட்டையும் திறந்தாச்சு, ஓகேடா பாய் காய்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை பண்ணியாச்சு. ஸோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரோவில் வந்து ஃபுல்லாக காட்டாதவங்க வந்து ஆக்சுவலி ஏன் லாஸ்ட்டு வீடியோ செத்தனா லாஸ்ட் ஷார்ட்டில் நான் மேலே இருந்தேன் சுட்டுனா திரும்பி வரேன், ஓகே கைஸ் நான் வந்து வெளில கிளம்புறேன் இருங்க அம்சம். ஸோ அதான் கைஸ், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. ஸோ தட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மேலே போயிட்டு வந்துட்டா கிளவன், எவ்வளோ தள்ளி போட்டாலும் வந்துடுவோம். அப்பா சுடுறான் சுடுறான் சுடுறான், காது கிழிது கைஸ், பிதிலி பட்டாஸ் மாதிரி. ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துட்டு இதை கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே அது பச்சை கலர் ஆகிடுச்சா, ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்த கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நிறைவேக்கு வந்து விட்டது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே இப்போ கீழே வந்து சேஃப்டியாக வந்து கீழே இறங்கணும். ஸோ தட் டே என்னடா நீங்கள் போங்கடா, கரெக்டாக இறங்குறனால தான் வருவாங்க. ஸோ வந்து நம்ம இவன் போகிற வரைக்கும் இப்போ அப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கலாம்.